தமிழ் பேசும் அனைத்து நல்லவர்களுக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம ஒரு அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். எதை பற்றின்னு கேட்குறீங்களா? JBL தரப்புலேருந்து இப்போ புதிதாக ஒரு டிவைஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது JBLுடைய C100 TWS அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரூலி ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன்ஸ். இந்த டிவைஸுடைய அன்பாக்சிங் மற்றும் ரிவ்யூ எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸை பார்க்கும்போது ரொம்பவே நல்லா தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு சில விஷயங்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 17 மணி நேரத்துக்கான பேக்கப் வரும் அப்படின்றத சொல்கிறாங்க. பட் அது எப்படின்றத நான் போக போக வந்து சொல்கிறேன். பாக்ஸ் ஓப்பன் பண்ண உடனே உள்ளே நமக்கு ஒரு அழகான வந்து சின்ன கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் சார்ஜிங்காகவும் யூஸ் பண்ணலாம், அட் த சேம் டைம் கேரி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணலாம். அது கூடவே நமக்கு இயர்பட்ஸும் இருக்குது, எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸும் கொடுத்துருக்காங்க, மைக்ரோ எஸ்பி கேபிளும் இருக்குது, சார்ஜ் பண்ணுறதுக்கு புக்லெட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சார்ஜிங் டாக்கூடிய குவாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து பிளாஸ்டிக்ல தான் வந்து இருக்குது. பட் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. நல்ல சாலிடான ஒரு பிளாஸ்டிக்ல வந்து கொடுத்துருக்காங்க. முன்பக்கமாக 3 LED lights வந்து கொடுத்துருக்காங்க. எவ்வளோ சார்ஜ் இந்த சார்ஜிங் டாக்ல இருக்கு அப்படின்றத நீங்க வந்து பார்த்துக்கலாம். பிளஸ் சார்ஜ் ஆகும்போது அது இண்டிகேஷனும் வந்து கொடுக்கும், அதையும் நோட்டீஸ் பண்ணலாம். பட் இதில் ஒரு விஷயம் என்னன்னா, பின்பக்கமாக உங்களுக்கு மைக்ரோ எஸ்பி போர்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. ஆமாங்க, இதில் டைப் சி போர்ட் வந்து கிடையாது. இதையும் நல்லா தெரிஞ்சுக்கணும். அதே போல் இந்த இயர்பட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக காம்பாக்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நார்மலாக நம்ம இது வரைக்கும் யூஸ் பண்ணதை விட இது டிசைன் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் மேல் பக்கமாக இந்த ஷேப் வந்து இருக்கிற மாதிரி வைக்கணும். ஸோ இது கரெக்டாக வந்து காதில் வந்து உட்காருது. பட் அந்த மாதிரி இருக்கும் போதும் வந்து பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக உங்கள் காது கரெக்டாக வந்து ஃபிட் ஆகிறதுனால உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்து கொடுக்கும். கம்ப்ளீட்டாக உங்கள் அரௌண்டில் இருக்கக்கூடிய ஒரு சில நாய்ஸை வந்து ஒரு 50-60% வரைக்கும் கட் பண்ணும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதில் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து கிடையாது. பட் இது யூஸ் பண்ணும்போது டிஃபால்ட்டாக நாய்ஸ் கேன்சலேஷன் அப்படின்ற ஒரு எஃபெக்ட் வந்து உங்களுக்கு கொண்டு வந்துடுது. ஸோ இதுலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேல் பகுதியில் வந்து எல்இடி லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, கனெக்ஷன் ஆகுதா இல்லையன்றது செக் பண்ணுறதுக்கு. பிளஸ் இந்த இடத்துல நமக்கு டச் கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கிடையாது, பட்டன்ஸே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது நான் சொல்கிறேன். உங்களுக்கு ரைட் லெஃப்ட் அப்படின்றதையும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு தகுந்தாற் போல் நீங்கள் வந்து ஈஸியாக போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் போட்டும் போதே எனக்கு தெரியுது வெளியில் இருக்கக்கூடிய நாய்ஸ் ஒரு சிலது கொஞ்சம் வந்து கட்டாக இருக்குது. பட் ஃபிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக என்ன இயர் டிப்ஸில் வருதோ அதை வச்சு யூஸ் பண்ணும்பொழுது எனக்கு கரெக்டான ஃபிட்டிங்கில் இருக்குது. பட் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய காதுக்கு ஏற்ப நீங்கள் எந்த இயர் டிப்ஸ் போட்டால் ஃபிட் ஆகும் அதை வச்சிங்கன்னா கரெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஸோ இந்த இயர்பட்ஸில் நான் பட்டன்ஸ் இருக்குன்னு சொன்னேன். ரெண்டு சைடில் இருக்கக்கூடிய இயர்பட்ஸ்லேயும் வந்து பட்டன்ஸ் இருக்குது. ரைட் சைடில் இருக்கக்கூடிய பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ப்ளே அண்ட் பாஸை வந்து யூஸ் பண்ணலாம். அதே சமயத்தில் உங்களுக்கு கால் ஏதாச்சும் வந்தது நீங்கள் பாட்டு கேட்கும் போது இதில் உங்கள் காதில் இருக்கும்போதுனா நீங்கள் கால்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரைட் சைட் பட்டன் யூஸ் பண்ணி. அதே சமயத்தில் லெஃப்ட் சைடில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் சாங்கை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், இல்லை ப்ரீவியஸ் சாங்குக்கு போகலாம். ஸோ அந்த விஷயத்தில் இது ரெண்டுமே வந்து பட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது. இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, நிறைய பேர் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க ஒரு சைடில் தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு ஹெட்செட்டை வச்சு கூட வந்து ஈஸியாக வந்து பாடல்கள் கேட்க முடியும். ஆமாங்க, ஒரு சில ஹெட்செட்லாம் ரெண்டுமே வச்சா மட்டும்தான் ஒர்க் ஆகும், இன்னொன்று வந்து யூஸ் பண்ண முடியாது, பாக்ஸில் வைக்க முடியாதுன்ற மாதிரியெல்லாம் இருக்கும். பட் இதில் நீங்கள் ஒன்று வச்சு கூட ஈஸியாக வந்து பாடல்கள் கேட்கலாம், எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது, க்ளீனாக சவுண்ட் வருது. இப்போ பேட்டரியை பற்றி பார்க்கலாம், ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இது ட்ரூலி ஒயர்லெஸ் ஹெட்செட் தான். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் இது சார்ஜ் போட்டால் மட்டும்தான் வரும். ஸோ அந்த சார்ஜிங் டாக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 3 தடவை வரைக்கும் இதை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ண முடியும். அந்த அளவுக்கு வந்து இதில் பேட்டரி வந்து தராங்க. ஸோ அந்த விஷயத்தில் இது ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். ப்ளஸ் இதை நீங்கள் ஒரு சார்ஜ் பண்ணீங்க, ஒரு ஃபுல் சார்ஜில் எவ்வளோ நேரம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா என்னுடைய யூசேஜில் ஒரு 4 hoursலேருந்து 4 hours 15 minutes அப்ராக்சிமேட்டாக வந்ததுன்னு சொல்லலாம். நான் கண்டினியூஸாக வந்து ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணி மாற்றி மாற்றி யூஸ் பண்ணல, சவுண்ட் வந்து கொஞ்சம் நார்மல் வச்சு தான் நான் பாடல்கள் கேட்பேன். அப்படி இருக்கும்போது எனக்கு 4 hours அப்படின்றது எந்த ஒரு இஷ்யூமே இல்லாமல் க்ளீனாக வந்து வருது. ப்ளஸ் இந்த சார்ஜிங் டாக்ல நீங்கள் போட்டு யூஸ் பண்ணும்போது இன்னொரு 12 hours எக்ஸ்ட்ரா வரும். ஸோ இதைத்தான் அவங்க 17 hours சொன்னாங்க. பட் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது 15-15.5 hours கண்டிப்பாக வந்து வரும். ஸோ இதில் ரேஞ்ச் எப்படி இருக்குன்றதும் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் ப்ளூடூத் 5.0 சப்போர்ட் இருக்கு. இப்போ நிறைய ஹெட்செட்ல அந்த வெர்ஷன் தான் வந்து தராங்க. ஸோ இந்த ப்ளூடூத் 5.0 எனக்கு எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. நான் ஆஃபீஸில் போட்டுட்டு பக்கத்து ரூமுக்கு போயிட்டு வரும்போது கூட மொபைல் இங்கே இருந்தாலும் எனக்கு ஈஸியாக வந்து கனெக்டிவிட்டி இருக்கு. செவ்வரில் எந்த ஒரு பிரேக்கேஜும் வந்து கிடையாது, சாங்ஸ் கண்டினியூஸாக வந்து பிளே ஆகுது. ஸோ அந்த விஷயத்தில் ஒரு பக்காவான ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. இப்போ ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம், சவுண்ட் குவாலிட்டி. ஆமாம், எதுவாக இருந்தாலும் நமக்கு சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே முக்கியம் இல்லை. ஸோ இந்த ஹெட்செட்டுடைய சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சூப்பரான ஒரு சவுண்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லலாம். ஸோ நானும் நிறைய ஒயர்லெஸ் ஹெட்செட் எல்லாமே வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஒன்றுத்தில் கனெக்ஷன் இஷ்யூவாக இருக்கும், இன்னும் ஒரு சிலத்தில் சவுண்ட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இதில் கனெக்டிவிட்டி கரெக்டாக இருக்குது, அட் த சேம் டைம் சவுண்ட் குவாலிட்டியும் வந்து சூப்பராக இருக்குன்னு சொல்லும். பேஸ் நல்ல எக்ஸ்ட்ரா பேஸே வந்து கிடைக்குது. நான் எப்பவுமே ரொம்ப அதிகமான பேஸ்க்கு வந்து கேட்க மாட்டேன். பட் அப்படி இருந்தாலும் நான் செக் பண்ணும்பொழுது நார்மலான பேஸ்லாம் இருக்கக்கூடிய சாங்ஸை போடும்போது கூட நல்ல பேஸ் எஃபெக்ட் வந்து கொடுக்குது. நான் மேக்ஸிமம் 50-60% தான் வந்து ஃபுல் வால்யூம் வச்சு அந்த அளவுக்கு தான் நான் யூஸ் பண்ணி வந்து கேட்டேன். அதுலேயும் எனக்கு ஒரு ஃபுல் கன்வீனியன்ட்டாக வந்துருக்கு. ஸோ பேஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரூலி ஒயர்லெஸ் பேஸ் இயர்ஃபோன்ஸ்னே சொல்வேன், அந்த அளவுக்கு நல்லா இருக்கு. மிட்ஸ் அண்ட் ஐஸை பொறுத்த வரைக்கும் நல்லா ஷார்ப்பாக வந்துருக்கு. வோக்கல்ஸ் வந்து நல்ல கிளியராக இருக்குது. நான் இளையராஜா சாங்ஸாக இருக்கட்டும், இல்லை ஏ ரஹ்மான் சாங்ஸ் கேட்கும்போதும் வால்யூம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீடியமில் வச்சே
கிறிஸ்டல் கிளியராக வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து கிடைக்குது, எந்த ஒரு இஷ்யூமே வந்து கிடையாது. ஸோ சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு சாம்பியனாக தான் வந்திருக்கு. ஸோ கொஞ்சம் மட்டும் நீங்கள் லோவெல்லாம் வந்து கேட்கும்போது கொஞ்சம் வந்து உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், பட் மற்றபடி எல்லாமே ஒரு பக்காவான ஹெட்செட்டாக இருக்குது. இதில் டேரெக்டாக நீங்கள் கூகுள் அசிஸ்டண்ட்டையும் வந்து கனெக்ட் பண்ணலாம். ஸோ ஜஸ்ட் டபுள் டேப் பண்ணிங்கனாலே வந்து போதும், நம்மளுடைய ரைட் சைடு இருக்கக்கூடிய பட்ஸில் டேரெக்டாக கூகுள் அசிஸ்டண்ட் ஓப்பன் ஆகிடும். ஸோ உங்களுக்கு என்ன கேட்கணுமோ என்ன தேடணுமோ நீங்கள் அதையும் தேடிக்கலாம், நல்ல ரெஸ்பான்சிவாகவே இருக்குது. ஓவராலாக இந்த ஹெட்செட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் சரி, மற்றபடி குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் சவுண்ட் குவாலிட்டி ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதற்கு என்ன கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 100க்கு 85 மதிப்பெண்கள் வந்து கொடுப்பேன். ஸோ செம சவுண்டாக தான் இருக்குது. கிட்டத்தட்ட வாங்கக்கூடிய எல்லாருக்குமே கண்டிப்பாக வந்து அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து இந்த சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் பூர்த்தி பண்ணிவிடும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் ரொம்ப அதிகமான பேஸை மட்டும் எதிர்பார்க்காதீங்க, ஒரு மாடரேட் டு ஹை பேஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து எதிர்பார்க்கலாம். அது நல்லாவே வந்து பூர்த்தி பண்ணியிருக்கு. ஸோ இதை வாங்கணும் அப்படின்னா இதோடைய விலை அப்படின்றது 4000 ரூபாய் தான். ஸோ இந்த 4000 ரூபாய்க்கு இது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா JBL கிட்டேருந்து வருது. ஸோ அந்த ப்ரைஸிங்க்கு இவங்க கொடுக்கக்கூடிய குவாலிட்டி எல்லாமே ஓரளவுக்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் தாராளமாக வந்து வாங்கலாம். ஸோ இதுதான் என்னுடைய ரிவ்யூ நான் யூஸ் பண்ண வரைக்கும். ஸோ உங்களுக்கும் இந்த ரிவ்யூ கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ல கேளுங்க. மீண்டும் உங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வாழ்க டெக்னாலஜி.